ஜெய ஜெய சங்கரா. ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, 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 ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. குருப்யோ நம நமஸ்தே ஸ்ரீநாதம் காஞ்சி பீடம் ஸ்ரீபதிதம் திவ்யகணவேஸ்தம் காஞ்சி ஜெகதனம் நமஸ்தே அபாரகணசிந்தம் ஜானதம் சாஸ்திர பிரணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதேவ காஞ்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிகார பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவ தலைப்பு எல்லாத்தையும் போட்டு ஆகாரம் பண்ணு, எல்லாத்தையும் போட்டு ஆகாரம் பண்ணு. இதுவும் பிரம்மசி கணேசி சர்மா அவருடைய உபன்யாசத்திலேருந்து எடுத்தது. மகாபரிய வந்து விஜயாத்திரை பண்ணியிருந்தா, அதுபோது ஒரு கிராமத்து வழியாக தமிழ்நாட்டில் ஒரு காலத்து வழியாக போயிட்டே இருந்தான். அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குட்டை இருந்தது. அந்த குட்டையில் அதை கிட்ட இருந்துட்டார். அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, ஓரளவுக்கு ரொம்பலாம் இல்லை. அது அனுஷ்டானம் பண்ணலான்னு இறங்கி அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உடனே கிராமத்து ஜனங்கள்லாம் ஓடி வந்து, தண்ணி ரொம்ப மோசமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு, இதெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்துறது, நாங்களே வெளியில் ஒரு இடத்துலேருந்து பக்கத்து கிராமத்துலேருந்து எடுத்துன்னு வரோம் அப்படின்லாம் இதை சொன்னால் அவர் கேட்டுக்கல. அவர் பட்டுக்கு எல்லாம் பண்ணார், கிளம்பி நடந்து போயிட்டார். அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டு கேம்பில் போய் அங்கே வேலை ஆரம்பிச்சிட்டாப்பா போயின்ட்டுருக்கு. அடுத்த நாள் விடிகாட்டால் மாப்பிரை வந்து உள்ளே எங்கேயாவது ஒரு மணி ஜபம் அது மாதிரி இருக்கும்போதே காராங்கடத்தால் இப்போ வந்து ஒரு மாட்டு வண்டியில் நிறைய சாமான்கள்லாம் ஏற்றிண்டு எல்லாமே மளிகை சாமான் அது இது என்ன ஒன்றுமோ ஒரு மடத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இந்த ஊர் ஜனங்கள் முன்னாடி எந்த இடத்துல ஒரு மாப்பிரி வந்து ஒரு அனுஷ்டானம் பண்ணாரோ அந்த இடத்துல இருந்து இருக்கவா வந்துட்டான். வந்துட்டு அவெல்லாம் இறக்கினா எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வச்சுட்டே இருந்தா இவளுக்கு புரியல ஒன்றுமே. அதுக்கப்புறம் வந்து பிரிவா அதை பார்க்கணுன்னா அப்புறம் கொண்டு போய் விட்ட உடனே அவள் சொன்னால் நடந்ததை, இந்த மாதிரி பெரியவங்க வந்து நீங்கள் போயாச்சு, போன பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஜலம் ரொம்ப பொங்கி பொங்கி வந்தது, ரொம்ப நல்லா இப்போ ரொம்ப ருச்சியாக எடுத்து படபடன்னு பளிங்கு மாதிரி இருக்குது தண்ணி அப்படின்னு அவெல்லாம் சொன்னான். அதனால் நாங்கள் இப்போ இதுலேருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், எடுக்க எடுக்க தண்ணியும் வந்துட்டுருக்கு, எல்லாம் பரமேஸ்வரனோட அனுகிரகம் தானே. தெரிவாக சிரிச்சுட்டா ஒன்றும் சொல்லலை பதில், அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டார். அப்புறம் வந்து அவள் பிரசாதத்தை ஏதோ வாங்கிட்டு கிளம்பிட்டாவா, அந்த வண்டியை எடுத்துன்னு அவள் கிளம்பி போயிட்டா. இதுக்கு நான் அதுக்கப்புறம் வந்து இவ அந்த இதெல்லாம் பண்ணுறவர், சமையல்லாம் பண்ணுறவர், அந்த மடத்துக்கு அவர் வந்தார். இவா இவ்வளோ இதை கொடுத்துட்டார், நம்ம இப்போ இன்றைக்கி சாயங்காலமே கிளம்பணும், இன்றைக்கி ராத்திரியோடு அடுத்த இதுக்கு போனோம். இவ்வளோ பெரியவாக தான் அந்தந்த இதை அங்கங்கே காலி பண்ணிடணும், கையில் எதுவுமே எடுத்துன்னு போக மாட்டா, அதான் ரூல், அந்த இடத்துலேயே போட்டுருணும் எல்லாத்தையுமே. அப்போ இவ்வளோ இருக்கே இதெல்லாம் இப்படி காலி ஆகும் அப்படின்னு கேட்குறாரு சமையல் பண்ணுறவர் வந்து. பெரியவா வந்து ஒரு நிமிஷம் இப்படி கண்ணை மூடினார், யோசிச்சார். அவருக்கு அப்போ கண்ணை மூடினார்னா பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருமே என்ன நடக்க போகிறதுன்னு. ஒரு 100 பேருக்கு ஆகாரம் பண்ணு அப்படின்ட்டார். 100 பேர் எங்கே இருக்கா, ஒரு ஆள் கூட யாரும் இல்லை. சரி போனார், சொன்னால் கேட்கணும், அதனால் கடை கடைன்ட்டு 100 பேருக்கு கொண்டு வந்ததை வச்சு பண்ணிட்டார். எதுவுமே காலி இருக்கு, எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாதுன்ட்டார். எல்லாத்தையும் வச்சு 100 பேருக்கு பண்ணிட்டார் அவர் ஆகாரம். வந்து பண்ணிட்டேன் அப்படின்னாரு. பிரிவா பண்ணிட்டேயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாருன்னா வெளியில் 2 பஸ் வந்து நிற்கிறது. திருப்பதியிலேருந்து 2 பேர் ரெண்டு வந்து நிறைய பேர் வந்து இறங்குறா, 2 பஸ்ஸை நிறைய ஒரு 100 பேர் இருக்கோம்வா. அவெல்லாம் வந்து சொன்னால் நாங்கள் வந்து புது பிரிவாவில் போய் காஞ்சிபுரத்தில் போய் தரிசனம் பண்ண போனோம், எங்களுடைய பிக்ஷாவந்தனம் இப்போ இருக்குது இன்றைக்கி. ஆனால் வந்து அவள் சொன்னால், புதுப்பிரிவா சொன்னால், மாப்பிரிவாவில் போய் அவர்கிட்டே நீ பிக்ஷாவந்தனம் அவர்கிட்ட தானே பண்ணுவேங்க, அங்கே போய் பண்ணிவிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதான் பரமேஸ்வரன் வாழ்க்குள்ளே பேசிப்பாள, பரமேஸ்வரன் புது பிரிவா வாழ்க்குள்ள கம்யூனிகேஷன் நம்மளுக்கு தெரியாது, அவர் சொல்லியிருக்காரு வந்தோம் அப்படின்னா. சரி அப்புறம் நீங்களாம் போயிட்டு எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் வந்து ஆகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. ஆகாரம் அப்படின்னா ரெடியாக இருக்குவார் எப்படி, அவளுக்கு வந்த உடனே அவள் நினச்சிருந்தா இவ்வளோ வரமே இங்கே லேட்டாக நம்மளுக்கு எங்கே ஆகாரம் இருக்க போகுதுன்னு. அங்கே இங்கே வந்தால் பரமேஸ்வரன் தானே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதனால் அவள்லாம் போனால் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து கேட்டிருக்காரு இந்த சமையல் பண்ணுறவர், எங்கே இதெல்லாம் இவ்வளோ பண்ணிட்டுமே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே இதெல்லாம் வேஸ்ட் ஆக போகிறதுன்றதுனால தான் யாரும் வரலையே இன்னும் அப்படி இருக்கே பண்ணியாச்சு சமையல்னா உடனே பெரிய அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த பஸ்ஸு 2 வந்துருத்த.
இதெல்லாமே டைம் கரெக்டாக நடக்கும். அது இந்த இடத்துல பரமேஸ்வரன் வந்து இதெல்லாம் பண்ணி வைப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அனுபவங்கள்லாம் கம்மி. ஏதாவது திடீர்னு நடந்ததை பார்த்துட்டு நம்ம அது நடந்துருது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதெல்லாம் நடத்தி வைக்கிறார்ன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் பரிவாக அப்படி பார்க்கும்போது பார்த்தா ரெண்டு பஸ் வந்து நிற்கிறது, ரெண்டு பஸ்ஸு நிறைய 100 பேர் இறங்குறான். இறங்கி அவள் வந்து என்ன ஆகாரம் பண்ணேடா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை வந்துட்டான், பரவாயில்ல இல்லை அதுபோலாம் ஆகாரம் ரெடி ஆகிடுத்து, நீங்கள் அங்கே எல்லாம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு ஆகாரம் பண்ணிட்டு அப்புறம் என்னை வந்து பார்த்தா போகணும், அப்போ தான் தரிசனம் அப்படின்னு பெரியவா கண்டிஷனாக சொல்லிட்டா. அதனால் வந்த ஆகாரம் என்னென்ன பண்ணாலே அது எல்லாமே காலியாகிடுத்து, அப்புறம் அங்கே மடத்தில் இருக்கவாளும் கொஞ்சம் சாப்பிடணும், வேறு யாராவது இருந்தால் அவளும் ஆகாரம் பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டு, அதனால் எல்லாத்தையும் போட்டு ஆகாரம் பண்ண அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக காலியாகிடுது. அவள் வாயின்னு வந்தது அந்த போன இதில் வந்து ஜகம் எப்படி வந்ததோ கட 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 கடன் வந்தது, இப்போ வந்து இந்த ஆகாரம்லாம் கடை கடன் காலி ஆகிடுது. அங்கே அவளுக்கு இப்போ ஜலம் இல்லாமல் இருந்தாலேவா வேறு வேறு கிராமத்தில் போயிட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வந்திருக்கா, அப்போ அந்த தொந்தரவுலாம் இல்லை அவளுக்கு. அதை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பரமேஸ்வரன் அங்கே வந்திருக்காரு. அவர் வந்தாருன்னா நம்ம ஒரே ஒரு காரியத்தோடு போவோம், பரமேஸ்வரன் வந்தார்னா எக்கச்சக்கமான காரியங்கள் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதனால தான் வரும்போது அவள் ஜலம் சரியாக போயிடுத்து, இங்கே வந்தாருன்னா இங்கே வந்து சாப்பிட வந்தவர் அங்கே போனவர் இங்கே அனுப்பிச்சார்னா இங்கே அவளுக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்கிறது. இப்போ இந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்து ஏகப்பட்டான இதெல்லாம் பண்ண முடியும், அது நம்மளுக்கு தான் அதிசயமாக இருக்குது. மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இதெல்லாம் அதிசயம் கிடையாது, அவருடைய மூச்சுக்காத்தே அதிசயம்தான். ஜெய ஜெயசங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமீச்சரணம், மகாபிரிவா பாதமீச்சரணம்.